மேடையில் வீட்டிற்கும் பாசத்துக்குரிய நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அல்லு அர்ஜுன் அவர்களே, இசையில் அத்துணையும் கட்டிப்போட்டு மயங்கடச் செய்யும் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களே, சொல் பெரிதா சொல்லின் பொருள் பெரிதா என்ற சொல்லுக்கு வாய்மையின் இலக்கணமாக விளங்கிடும். உதாரணத்துக்கு மதன் கார்க்கியினுடைய துப்பாக்கி உங்களுக்கு ஆனால் எனக்கு கோடாலி, இந்த ஒரு ஸ்லோகம் ஒவ்வொரு 10 செகண்ட் ட்ரெய்லரில் வந்தால் அத்துணை இளைஞர்களும் பக்கா லோ கிளாஸ் அத்தனை பேர் வந்து அணிவகுத்து நிற்பாங்க தேட்டருக்கு. அப்படிப்பட்ட வைர வரிகளை தந்திருக்கக்கூடிய மதன் கார்க்கி அவர்களே, தம்பி சிறுத்தை சிவா அவர்களே, சௌத்ரி அவர்களே, திருப்பதி பிரசாத் அவர்களே, சரியான பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கும் லைக்கா நிறுவனத்திற்கு தலைமையேற்று பொறுப்பேற்றிருக்கும் தம்பி தமிழ்குமரன் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிற்கூடிய அத்துணை கலைஞர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். டீசர் பார்க்குறேன், சாங் பார்க்குறேன், சொல்ல முடியாத பேரின்பம். எனக்கு ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு படம் பண்ண முடியலையன்ற ஒரு வாய்ப்பு தான் எனக்கு மேலும் இங்கே ஆதங்கம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்தை தயாரித்த மைத்திரிக்கும் விநியோகிக்கும் லைக்காவுக்கும் திருப்பதி பிரசாத்துக்கும் நான் மகிழ்வோடு வரவேற்கிறேன். சற்றொப்ப 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லு அர்ஜுனுடைய தந்தையார் எனக்கு மிக 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 நெருங்கிய நண்பர். அவரோடு பயணித்த காலெல்லாம் பொற்காலம். இவர் உண்மையிலேயே ஆந்திராவில் கொடிகட்டி பிறந்தாலும் தமிழில் பிறந்த மகன், தமிழால் வளர்ந்த மகன், தமிழால் உயர்ந்த மகன். ஆகவே இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாலே திருவள்ளுவர் குரல் சொல்லிவிட்டார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பு செயல். அதே வள்ளுவர் சொல்கிறார், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். இந்த 2 குரல்களுக்கு அடையாளமாக என்னுடைய நண்பர் அல்லு அரவிந்த் அவர்களும் அவர் ஈண்டெடுத்த செல்வம் அல்லு அர்ஜுன் அவர்களும் விளங்குகிறார்கள். தேவி பிரசாத்தை எடுத்துக்கொண்டால் எனக்கு 3 படம் பண்ணியது மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த படத்திலே அவர் வாய்த்திருக்கிற ஒரு சொல்லாடல், அவர் எப்பவுமே பாடும்போதே லிரிக்கும் அவருக்கு சேர்ந்து விடும். இந்த படத்தில் ஓ மாமா ஓ வரியா வா மாமா ஓ வரியா வா வா மாமான்னு சொல்லும்போது ஒரு ஹூக் ஒன்று மியூசிக் தித்துரு 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 தித்துரு. இது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கும் பட்டி தொட்டி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு தேசிய கீதமாக அகிலமெங்கும் வரப்போகிறது. சிந்தை எல்லும் செவி குளிரும் வாலிப இளைஞர்களை வரவேற்று அரவணைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாடல்களை தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமின்னு ஒரு பாட்டு வந்திருக்குது. அந்த தேவிக்கு அந்த வயசே கிடையாது, அவர் இன்னும் 25-30க்குள்ளே தான் இருக்கான். அவர் எப்படி அந்த பாட்டு போட்டிருக்கிறார் பாருங்கள். என்ன ஏ ஜாமி வாயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி போக்கரி சாமி இப்படி பாடல் பாடி அத்தனையும் உள்ளே எடுத்துட்டார். ஆகவே மிகப்பெரிய எதிர்காலம் தம்பி அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது. இந்த தமிழ் மக்கள் அனைவரையும் வரவேற்கக்கூடியவர்கள். உங்களை ரத்தன கம்பளமிட்டு வரவேற்கும். வாருங்கள் வாருங்கள், தயவு செய்து வருடத்துக்கு ஒரு படம் தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஹவ் பீன் கிவிங் அஸ். சார் வெல்கம் சார், அல்லு அர்ஜுன் சார். அல்லு அர்ஜுன் சார் வந்து நான் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கேன். ஒரு தடவை சந்தித்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். அந்த 3 ஹவர்ஸ் பேசிகிட்டு இருந்தபோது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, அவருக்கு சினிமா துறையில் எவ்வளோ பெரிய அவகானம் இருக்குது அப்படிங்கிறது. மொத்தம் எல்லா கிராஃப்ட், இந்த 24 கிராஃப்ட்ஸை பற்றியும் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார் அவர். ஸோ ரொம்ப ஆச்சரியப்படுத்துனீங்க சார் இந்த 3 hours எனக்கு. இட் வாஸ் லைக் அ ஒண்டர்ஃபுல் மீட்டிங். புஷ்பா படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்துடைய ஒவ்வொரு சாங் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுதும், அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ரிலீஸ் ஆகும் உடனே வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் சார் வந்து எனக்கு அனுப்புவார் அது வாட்ஸ்அப்பில். அதை கேட்டுட்டு உடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அவருக்கு. ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ஒவ்வொரு பாடலுமே அவ்வளோ நல்லா வந்திருக்கு சார். தேவி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா பாட்டுமே. ட்ரெய்லர் பார்த்தம்பொழுது அது ஸ்டன் பவுண்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கேலில், அதுவும் எனக்கு நல்லா தெரியும் கோவிட் பீரியடில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு மாபெரும் வெற்றி படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்தது ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக புஷ்பா படம் வரும் நிச்சயமாக. அது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர் பார்க்குற பொழுது. ரைஸ் ஆஃப் புஷ்பா அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அல்லு அர்ஜுன் சாருடைய மிகப்பெரிய ரைஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரியாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை வெல்கம் பண்ணுறது. ஒரு பண்டில் ஆஃப் டேலண்ட் சார். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டிலேயே காத்திருக்குங்கிறது மனசார நான் வந்து வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம், மகிழ்ச்சி. இது ஒரு புஷ்பா படத்தில் சந்திக்கிறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. இந்த படம் வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். தானு சார், சௌத்ரி சார், அமோநிலையில் சிறுத்தை சிவா சார் அவர்களோட வாழ்த்தோட இந்த நிகழ்வு தொடங்குது. இந்த படம் ஆரம்பிக்கும்போது, ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கண்டினியூஸாக 2-3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. ஒரு சின்ன ஒரு பேர்ன் அவுட்டில் இருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து புஷ்பா ப்ராஜெக்ட் வந்து மைத்ரி மூவிஸ் நம்ம சிஇஓ செரி சார் பேசினாங்க. அப்போ சார் இப்போ ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கேன் சார், இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு அடுத்த நாள் வந்து அல்லு அர்ஜுன் சார் அவரோட டீம்லேருந்து, அவரோட குழுவிலேருந்து சாய்கோபால் அவர்களை வந்து என்னோட அலுவலகத்துக்கு அனுப்பி நீங்கள் தான் பண்ணணும்னு சார் சொல்கிறாங்க, ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக அதை வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அன்புக்கு வேணாம் சொல்ல முடியல. ஸோ அதனால் இந்த படம் அப்படி தான் இந்த படம் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த படத்துக்குள்ளே வந்த உடனே நல்ல வேலை நான் அதை ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ஒவ்வொரு டயலாகும், இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு டயலாக், அதில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ், அவங்க எடுத்திருக்கிற விதம், காட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸஸ். சார் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்னால் எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு காட்டுக்குள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கதை சொன்னாங்க 300 பேர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரு மாதம் ஷூட் பண்ணாங்க. பாதியில் எல்லாருக்கும் அங்கே டீம் ஃபுல்லத்துக்கும் கோவிட் வந்துட்டு எல்லாரும் வந்து அப்புறம் திருப்பி போய், அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி அந்த என்டையர் டீம் போய் 1.5 மாதம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எஃபர்ட் வந்து நிறைய எல்லா படத்துலையும் எஃபர்ட் போடுறாங்க. அந்த எஃபர்ட் எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றது தான் முக்கியம். சுகுமார் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியே ஒரு இந்த படத்தை அவர் எழுதியிருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கேன்வாஸ் கிடைச்சது தமிழில் பண்ணும்போது. இல்லை அல்லு அர்ஜுன் அவர்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். நிறைய சீன்ஸில் அப்படியே ரொம்ப அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த என்டையர் மூவியில் அவர் ஒரு ஆட்டிடியூட் ஒன்று கேரி பண்ணியிருப்பார். அந்த சீன் வந்து ஒரு 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 வில்லனுக்கு எதிராக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஆட்டிடியூட் அவர் ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு வந்திருப்பார். அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில், டயலாக் டெலிவரியில், அதுவும் இந்த டயலாக் டெலிவரியும் வந்து அவரோட அந்த டயலக்ட் வந்து அவ்வளோ ஈஸியான டயலக்ட் கிடையாது அவர் பேசியிருக்கிறது. தெலுங்கில் பேசின டயலக்ட். ஸோ அந்த டயலக்டை வந்து தமிழில் அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பாடல்கள்லாம் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. பாடல்கள் உருவாக்கின டிஎஸ்பி அவர்களுக்கும் விவேகா அவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா டப்பிங் படத்துக்கு பாடல்களை வந்து இன்னொரு மொழியிலையும் கொண்டு வந்து அதுலேயும் ஹிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். விவேகா வந்து ரொம்ப அழகான வரிகள் கொண்டு வந்திருக்காரு தமிழில். அவர் இன்றைக்கி மிஸ் பண்ணுறோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது இல்லாமல் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணும்போது வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அதை தமிழில் எப்படி கொண்டு வரணும், அந்த இது மாறாமல், ஸோ அவங்க இங்கே தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும். அதே சமயத்தில் நமக்கு லிப்ஸிங்க் இஷ்யூஸ் இருக்குது. லிப்ஸிங்க் வந்து அழகாக ஒரு தமிழ் படம் பார்க்குற அந்த ஒரு உணர்வை கொண்டு வரணும், அந்த டயலக்டை கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து சாத்தியமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய என்டையர் டீம். அல்லு அர்ஜுன் சாருக்கு வாய்ஸ் கொடுத்த ஷேகர் அவரை வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா நாங்கள் இந்த படம் தமிழில் பண்ணும்போது தெலுங்கில் அப்படி இல்லை. தெலுங்கில் வந்து என்னென்னா பேசுறது வந்து அவர் டைலக்ட்ல மட்டும் தான் பேசுவார். ஆனா தமிழ்ல வந்து நாங்க பேசும்போது ஒரு ஒரு சோதனை முயற்சியா இந்த ஹீரோ கேரக்டருக்கு ரா வரலனா எப்படி இருக்கும்னு ஒரு முயற்சி பண்ணலாம்னு ஒரு முயற்சி பண்ணோம். அத வந்து எதுமே ஒரு அது தெரியாத மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது வந்து கொண்டு வந்திருந்தாரு சேகர். அது அவரோட டெலிவரியில அது ஹியூமர் சீக்வென்சஸ்லாம் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. இதுல அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட என்டையர் டீம், டப்பிங் டீம், விஜயகுமார், இமயவரம்பன், அப்புறம் அந்த ஒலி பொறியாளர்கள் லாரன்ஸ், தீப்தி, எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லி யாரோட பேர் நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. தினேஷ் வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து கூட வந்து உட்காந்துட்டு இருந்தாரு, ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணாரு. இன்னொரு முக்கியமான தேங்க்ஸ் நான் வந்து சுகுமார் சாருக்கு சொல்றதுக்கு வந்து அவரோட ஏடி, ஃபர்ஸ்ட் ஏடி யார் வந்து ஒன் ஆஃப் தி ஏடிஸ் பிரபாவ் யார் வந்து எழுதினாரோ இந்த டைலாக்ட் எழுதினாரோ அவரை கூட வந்து உட்காந்துட்டு ஒவ்வொரு டயலாக் நாங்கள் பண்ணும்போதும் அந்த படத்தோட சோல் அப்படிங்க டிரான்ஸ்லேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். அவர் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு, சார் எனக்கு நான் ஆனஸ்டாக சொல்கிறேன் சார், எனக்கு தெலுங்கு பார்த்ததோட தமிழ் இப்போ பார்க்குறது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அது எங்கள் டீம், என்டையர் டீமுக்கு ஒரு முதல் வாழ்த்தாக நான் எடுத்துக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு, அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு, டிஎஸ்பி அவர்களுக்கு, எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இந்த என்டையர் படம் இருந்துச்சு. கண்டிப்பாக அது படம் வெற்றி பெற போகுது, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணுற ஒரு ஹியூமர், ஆக்ஷன், ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்ஸு. ராஷ்மிகா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன அவங்களோட முக எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஹத் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும், ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸ், ஃபஹதோட ப்ரெசன்ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து எல்லாரும் கண்டிப்பாக பேச போகிற ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த படம் வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நிறைய விருதுகள் கொடுக்க போகுது. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி வந்திருக்கு. ஸோ என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.